ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் ஏழாவது பாசுரம். ஆண்டாள் தன் தோழிகள் எல்லாரையும் பாவை நோம்ப செய்யறத்துக்கு அழைத்தாள். சில தோழிகள் வரலைன்னு தெரிஞ்சவுடனே பரம கிருபையோட ஒரு ஒரு தோழி வீட்டுக்கா போய் அவளை எழுப்பிண்டு வரா. அதுல இரண்டாவது தோழியை எழுப்பக்கூடியதுதான் ஏழாவது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோரெம்பாவாய். முதல் தோழியை எழுப்பும் பொழுது ஆண்டாள் புல்லும் சிலம்பின அப்படிங்கிற அடையாளத்தை சொன்னாள். பட்சிகள்லாம் சத்தம் போட்டதை பத்தி சொன்னாள். இந்த தோழியை எழுப்பும் பொழுது ஆனைச்சாத்தன் அப்படிங்கிற பட்சி போட்ட சப்தத்தை பத்தி மெனக்கெட்டு சொல்றான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆனைச்சாத்தன் அப்படிங்கிற பட்சிக்கு தமிழ்ல வலியங்குருவின்னு பேர். ஆனைச்சாத்தன் அப்படிங்கிறது மலையாள வழக்கு, தமிழ்ல இதுக்கு வலியங்குருவின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல பரத்வாஜ பக்ஷி அப்படின்னு பேரு. பரத்வாஜ பக்ஷி அப்படிங்கிறது இந்த இடத்துல பரத்வாஜ மகரிஷியை குறிக்கும். பரத்வாஜ மகரிஷி அப்படிங்கிறவருக்கு வேதத்துல அபாரமான ஈடுபாடு. 100 வருஷங்கள் அவருக்கு ஆயுசு இருந்துதான். அதுல முழுக்க வேதாத்தியனமே பண்ணினார். கல்யாணம் பண்ணிண்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போகவே இல்லை, பிரம்மச்சரியத்திலேயே இருந்துண்டு வேதாத்தியனமே பண்ணின்றிருந்தார். 100 வருஷத்தின் கடைசியில இந்திரன் அவர் முன்னாடி வந்து தோன்றினான். இவ்வளவு வேதாத்தியனம் பண்ணியிருக்கீரே, ரொம்ப சந்தோஷம், இனியாவது கிரகஸ்தாசிரமத்துல போய் வாழும் அப்படின்னு சொல்லி இன்னொரு 100 வருஷம் வாழ்க்கை கொடுத்தானாம். அதை பெற்றுக்கொண்ட பரத்வாஜ மகரிஷி அந்த 100 வருஷத்திலையும் வேதாத்தியனமே பண்ணினார். சரின்னு இந்திரன் பார்த்து திருப்பி சந்தோஷப்பட்டு இன்னொரு 100 வருஷம் கொடுத்தான். 3வது 100 வருஷம் அதுலேயும் மகரிஷி வேதாத்தியனமே பண்ணினார். இவ்வளவு ஈடுபாடு அவருக்கு வேதத்தில். அவர் எப்படி வேதாத்தியனம் பண்ணுவார்னா, எல்லாரோடையும் சேர்ந்து, சிஷ்யர்களோட சேர்ந்து, சகாத்தியாயிகளோட சேர்ந்து கலந்து பேசி அந்த வேத ஒலி எங்கும் பரவும்படி செய்வார். கலந்து பேசின பேச்சரவம். எப்படி கலந்து சொல்லுவார் வேதத்தைனா, கீசு கீசென்றெங்கும் அப்படிங்கிறார். கீசு கீசென்றெங்கும்னா திருப்பி திருப்பி சொல்லுவார். வேதத்துல கிரமம் சொல்றது, கணம் சொல்றது அப்படின்னு உண்டு. பதங்களை பிரிச்சு அதை திருப்பி திருப்பி சொல்லிண்டே இருந்தா அந்த வேத பாடம் அப்படி பதியும் மனசுல. அந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ண மகரிஷி இவ்வளவு அழகா எல்லாரோடையும் சேர்ந்து வேதம் சொல்லுவாராம். இதனாலதான் ராமபிரானுக்கு மிகவும் பிரியமானவராம் பரத்வாஜ மகரிஷி. ராமபிரான் காட்டுக்குள்ள போன உடனே மொத முதல்ல போனது பரத்வாஜர்னுடைய ஆசிரமத்துக்கு தான். அதுவும் இல்லாமல் திரும்பி வரும் பொழுது லங்கையின் மீது வெற்றி கொண்ட பிறகு ராமபிரான் அயோத்திக்கு திரும்பும் பொழுது பரத்வாஜர்னுடைய ஆசிரமத்துல வானரர்கள் எல்லாருக்கும் விருந்து படைத்தார் பரத்வாஜர். அவ்வளவு ஈடுபாடு பரத்வாஜருக்கும் ராமர் கிட்டக்க. இப்பேற்பட்ட ராமருக்கு பிரியமான, ராமர் கிட்டக்க பிரியம் வைத்திருக்க கூடிய பரத்வாஜ மகரிஷி எழுந்துட்டார். அவருடைய சிஷ்யர்களோட சேர்ந்து வேதம் சொல்லிட்டு இருக்கார். அது உன் காதில விழலியா அப்படின்னு அடையாளம் சொல்றாள் ஆண்டாள். கீசு கீசென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. எவ்வளவு அழகான விஷயம் சொல்லியிருக்கா. இத சொன்ன உடனே அந்த பெண்மணி எழுந்திருக்க வேண்டாமா? ஆனா அவ எழுந்திருக்கலையாம். அதனால பேய் பெண்ணே அப்படிங்கிறா. பேய் பெண்ணே, பேய்கி புடிச்சுடுத்தோ உன்ன, அதனாலதான் இப்படி கடக்கறியோ இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் அப்படிங்கிறா ஆண்டாள். சரி வேற அடையாளம் சொல்றோம் கேள் அப்படின்னு அடுத்த அடையாளம் சொல்ல தொடங்குகிறாள்.
காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரின் குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகம் டி, உனக்கு சத்தம் கேட்கல, கலகலன்னு சத்தம் கேட்கல, இந்த காசெல்லாம் உரசக்கூடிய சத்தம் உனக்கு கேட்கலையா? கௌசல்யா தேவி தானம் பண்ணிட்டு இருக்கா, தனத்தை வாரி வழங்குறா, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் சொல்லியிருக்கார். அதை கேட்ட கௌசல்யா தேவி எப்படி தனம் கொடுக்கறா தெரியுமா? ராம மாதா தனம் கிந்து ஜனேபியா சம்பிரயச்சதி, போரும் போரும்னு சொல்ற அளவுக்கு தனத்தை வாரி வழங்குறா. அந்த காசு ஒலிக்கக்கூடிய சப்தமும் காதல விழலியா, காசும் பிறப்பும் கலகலப்ப அப்படின்னா. அடுத்தது சொல்றா, அயோத்தி நகரத்துல எவ்வளவு சப்தம் கேட்கறது, அந்த மங்கள ஒலிகள்லாம் உன் காதல விழலியா? என்ன மங்கள ஒலி கேட்டுதான்? அயோத்தியில அந்த நகரமே அலங்காரம் பண்ணின்னு இருந்துதான். எப்படி ஒரு பெண்மணி அழகிய கூந்தல்ல வாசனை புஷ்பம் வைத்திருப்பாளோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணின்னு இருந்துதான் அயோத்தியா நகரி. வாச நறுங்குழல் ஆய்ச்சியரை போல அயோத்தியா நகரி இருக்கு. அதிலேந்து சப்தங்கள் மங்கள ஒலிகள் கேட்கிறது. என்ன மங்கள ஒலி? மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. மத்தால தைர குழப்பினா ஒரு மங்கள ஒலி கேட்கும். அந்த வளையல் குலுங்க ஆய்ச்சியர் எப்படி தயிர் கடைவாளோ அந்த மங்கள சப்தம் கேட்கும். அந்த மங்கள சப்தத்துக்கு ஈடான பல மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கின்றது இந்த அலங்கார வேதிகள்ல அயோத்தியா நகரத்துல. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். ஒரு கடலை மந்தனம் பண்ணினா என்ன மாதிரி சப்தம் வருமோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். கடலை கடைஞ்சா எப்படி சப்தம் வரும்? கடல் அப்படிங்கிறது அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள்லாம் அப்படி பொங்கி வரும், கடைஞ்சி வந்தா மாதிரி, அந்த மாதிரி சப்தம் கேட்கிறது அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். பூர்வ சுதீர்ண வேகஸ்ய சாகரஸ்யேவ நிஸ்வனஹா அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட மங்கள ஒலி உன் காதுல விழலியா? மத்து கடையரா போல சமுத்திரத்தையே கடைஞ்சா எப்பேற்பட்ட மங்கள கோஷம் வருமோ அப்பேற்பட்ட கோஷம் நம் அயோத்தியா நகரியில ராம பட்டாபிஷேகத்துக்காக ஒலிக்கிறது. அது ஒலிக்கிறது இப்போ உன் காதுல விழலியா அப்படிங்கிறா இந்த இடத்துல ஆண்டாள். அயோத்திக்கு எங்க வந்து சேர்ந்தாள் ஆண்டாள்னு பார்த்தா, ஆண்டாள் பாவனா பிரகர்ஷத்துல இருக்கா. தான் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லி புத்தூர சில சமயம் ஆய்ப்பாடியா நினைப்பாள், சில சமயம் அயோத்தியாவும் நினைப்பாள். இப்பொழுது அயோத்தியா அப்படிங்கிற பாவனா பிரகர்ஷத்துல இருக்கிறதுனால அந்த அயோத்தியில ராம பட்டாபிஷேகத்தினுடைய மங்கள கோஷம் கேட்கிறது அப்படின்னு சொல்லி அடையாளம் சொல்றாள் இந்த பெண்மணிக்கு. அந்த சத்தம் காதல விடலியா, இப்படி படுத்துன்னு இருக்கியே அப்படின்னு அவளை எழுப்பினாள். அந்த பெண்மணி எழுந்திருக்கிறதா தெரியல. இந்த பெண்மணி எப்பேற்பட்டவள்னா, இந்த கூட்டத்துக்கு ரொம்பவும் பழக்கம் உடையவள். ஆனா இப்ப புதுசு மாதிரி படுத்துட்டு இருக்கா. இவள்தான் எல்லாருக்கும் தலைவி, ரொம்ப பழமையான தோழி அப்படிங்கறத உணர்த்த ஆண்டாள் இவளை நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு அழைக்கிறா. நீதான் எங்களுக்கெல்லாம் தலைவியா இருந்து முதல்ல எழுந்து வரவேண்டியவள், ஆனா இப்படி படுத்துட்டு இருக்கியே, எழுந்திருமா? எழுந்திருக்க வேண்டாமா? நீ நமக்காக அன்றோ எம்பெருமான் இங்க வந்திருக்கான். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட. எம்பெருமான் நாராயணன் சர்வேஸ்வரன் சர்வ வியாபி, அவன் இங்க வந்திருக்கான் கேசவனாக அப்படிங்கிறா. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, நாராயணன் அப்படிங்கிற சப்தத்துக்கு அழகான அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் ரம் அப்படின்னா அழியக்கூடியது, நரம் அப்படின்னா அழியாதது. அழியாதவைகளின் கூட்டங்கள் நாரங்கள், நரங்களின் கூட்டங்களுக்கு நாரம்னு பேர். அந்த நாரங்கள் நாராகா அயனம் எஸ் எஸ் அஹா நாராயணஹா அப்படின்னா,
எந்த நாரங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறானோ நாராயணன் அவனே அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமான் நாராயணன் எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கானாம். நாம் கண் முன்னாலே பார்க்கக்கூடிய எல்லாத்திலையும் நாராயணன் இருக்கான். தூணிலையும் இருக்கான், துரும்புலையும் இருக்கான் அப்படின்னு பிரகலாதாழ்வான் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி எல்லா இடத்திலையும் நாராயணன் இருக்கான். இருக்கிறது போராதுன்னு எம்பெருமான் அவதாரங்கள் பண்றானே. ராமனா வரான், கண்ணனா வரான். எதற்காக அந்த மாதிரி வரான்? கேவலம் கிருபைதான் காரணம். அப்படி அவதாரம் பண்ணும் பொழுது சர்வ வியாபியா இருக்கக்கூடிய நாராயணன் ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டு மூர்த்தியாகி வருகிறான். அதுதான் நாராயணன் மூர்த்தி. அந்த மூர்த்தியாகி இப்போ எப்படி வந்திருக்கான்? கேசவனாக வந்திருக்கான். நாராயணன் மூர்த்தி கேசவன். கேசவன் அப்படின்னா அழகிய கேசங்கள் உடையவன் அர்த்தம். ஸ்ரீ ராமபிரானுடைய கேச அழகை ரிஷிகளும் பாடுறார்கள், சூர்பனகையும் பாடுறார். அப்பொழுது ராமபிரான் எப்படி இருந்தார்? ஜட்டாமுடி தரிச்சென்றிருந்தார். அந்த ஜட்டாமுடியிலேயே அவ்வளவு அழகாக இருந்தாராம். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் அப்படின்னு ரிஷிகளும் கஜவக்ராந்த கமனம் ஜட்டாமண்டல தாரிணம் அப்படின்னு சூர்பனகையும் அவனுடைய முடி அழகை கொண்டாடுறார்கள். அப்பேற்பட்ட கேச அழகையுடைய கேசவனாய் ராமனாகி வந்திருக்கான் எம்பெருமான். இப்படி அவன் வந்தது வந்து நமக்காக கஷ்டப்பட்டுருக்கான் அப்படிங்கிறத காண்பிக்கிறானே. ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு சொல்றானே. இத உணர்ந்து நாம் அவனை பாட வேண்டாமா? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். அப்படி பாடுறோம் நாங்க, அப்படி பாடுறத கேட்டும் நீ கேட்டே கிடத்தியோ. நீ வெறுமை படுத்துட்டு இருக்கியம்மா, இது நியாயமா? இது உனக்கு ஸ்வரூபமா? எப்பேற்பட்டவள் நீ? தேசமுடையாய், தேஜஸுக்கு இருப்பிடமே நீந்தான். பரம தேஜஸ்வின்னு சொல்லக்கூடிய பாஸ்கரனாகிற பாஸ்கர குல பாஸ்கரனாகிற ராமபிரானுக்கு ஏற்ற தேஜஸ் உடையவள் நீயே. அதனால தேசமுடையாய் திறவேலோரம்பாவாய் கதவை திறந்துண்டு நீ அவசியம் வந்து எங்களுடைய கோஷ்டியிலே சேர்ந்து அதை அலங்கரிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க இந்த இரண்டாவது தோழியும் எழுந்து வந்தாள். ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்துக்க.